வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. ஒமைக்ரான் எதிரொலி, 2 நாட்கள் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் அமல், மாநில அரசு திடீர் உத்தரவு. ஒமைக்ரான் எதிரொலி காரணமாக 2 நாட்கள் ஊரடங்கு கட்டுப்பாடு அமலில் இருக்கும் என்று மாநில அரசு திடீர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, மிதேசரண நிலையில் வருகின்ற டிசம்பர் 25ஆம் தேதி முதல் கிறிஸ்துமஸ் மற்றும் ஜனவரி 1ஆம் தேதி புத்தாண்டு பண்டிகையின் போது கொரோனா வழிகாட்டுதல் நெறிமுறைகளை பின்பற்றும் விதத்தில் இரவு நேர ஊரடங்கு உத்தரவை விதிப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த அறிவிப்பு அனைத்து மாவட்ட துணை ஆணையர்கள், பேரிடர் மேலாண்மை மற்றும் மறுவாழ்வு சுகாதாரம் மற்றும் குடும்பநலத்துறை செயலாளர்கள், தேசிய சுகாதார இயக்கம் மற்றும் ஒருங்கிணைந்த நோய் கண்காணிப்பு திட்டத்தின் மாநில நேடல் அதிகாரிகள் போன்றுடன் தலைமைச் செயலாளர் ரேணு சர்மா காணொலி காட்சி மூலமாக நடத்திய ஆலோசனை கூட்டத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த மாநிலத்துள்ள அனைத்து மாவட்டங்களிலும் கொரோனா நிலைமை குறித்து தலைமைச் செயலரிடம் விளக்கம் அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் கொரோனா நேர்மறை மற்றும் நோய் தொற்று பரவலை தடுப்பதற்காக நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை செய்த பிறகு பண்டிகை காலங்களில் ஊரடங்கு தொடர்புடைய கட்டுப்பாடுகள் விதிக்க முடிவு செய்துள்ளது. தற்போது அந்த மாநிலத்தில் 7 முக்கிய பகுதிகளில் கொரோனா ஹாட்ஸ்பாட் பகுதிகளாக இருந்து மேலும் மாநிலத்திற்குள் நுழையும் அனைத்து வெளிநாட்டு பயணிகளுக்கும் கொரோனா பரிசோதனை இருப்பதாக விதிக்கப்பட்டுள்ளது. அதாவது அந்த மாநிலத்துக்குள்ள யார் போறதா இருந்தாலும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கொரோனா சான்றிதழ் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அதில் 7 முக்கிய பகுதியில் கொரோனாவோட ஹாட்ஸ்பாட்களாக அறிவிக்கப்பட்டது. அந்த 7 பகுதியிலும் பார்த்தீங்கன்னா ஊரடங்கு விதிக்கப்பட்டுள்ளது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இனிமேல் அந்த மாநிலம், அதாவது மிசோரம் மாநிலத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா 2 நாட்கள் பார்த்தீங்கன்னா கட்டுப்பாடுடன் ஊரடங்கு அமலுக்கு வருவதாக தெரிய வந்துள்ளது. அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் இதனால் ஏதாவது பாதிப்பாகனு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் இதுவரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒமைக்ரான் பாதிப்பு இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனால் இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா இதுவரைக்குமே 38 பேருக்கு ஒமைக்ரான் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் நாளை எந்த ஒரு மாவட்டத்திலும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை அறிவிக்கப்படவில்லை. இதே மாதிரி பயனுள்ள தொலைமுறை தெரிஞ்சுக்கொள்ள எப்போதுமே நம்ம சேனல் இணைந்திருங்கள் அனைவரும்.